எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல மனுஷன பாதி மிருகம் பாதி கலந்து செய்யற ஒரு புதிய ஆய்வை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அது பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து இனிமே வர எல்லா வீடியோஸையும் நீங்க தவறாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்டெம் செல் ஆய்வுக்காக மனித விலங்கு கலப்பின கருவை உருவாக்க ஜப்பான் ஆய்வாளர்களுக்கு அந்த நாட்டு அரசு அனுமதியும் வழங்கியிருக்காங்க மனுஷங்களுக்கு உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு தேவைப்படுற உறுப்புகளை வளர்த்தெடுக்கிற ஆய்வோட ஒரு பகுதியா மனுஷங்களோட ஸ்டெம் செல்கள் எலிகளோட கருக்கள்ல வளர்க்கப்பட்டு பரிசோதிக்கப்பட உள்ளது வெண்வெளி ஆய்வு போன்றவற்றிற்கு பயன்படுத்துற நோக்கில மனித சிம்பன்சி கலப்பினத்தை உருவாக்குற முயற்சிகள் சோவியத் ஒன்றியத்துல நடைபெற்றதா தகவல்கள் இருக்கு சீனால கூட இத்தகைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதா சொல்லப்படுறது உண்டு இருந்தாலும் கூட இயற்கையோட விபரீதமா விளையாடுற முயற்சி அப்படிங்கிற வகையில மனித விலங்கு கலப்பின கரு ஆய்வு அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய ஆய்வுகள்ல ஒன்னாவே இருக்கு இத்தகைய ஆய்வுகளுக்கு தடை நிதியுதவி தடுக்கப்படுறது அப்படின்னு உலகம் பூராவும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு அதே நேரத்துல மனுஷங்களுக்கு தேவையான மாதிரி விலங்குகளோட கருக்கள் மூலமா வளர்த்தெடுக்க முடியும் அப்படின்னும் இது மூலமா மருத்துவத்துறையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னும் ஆய்வாளர்கள் நம்பிக்கையில இருக்காங்க அந்த வகையில ஜப்பான சேர்ந்த முன்னணி ஸ்டெம்சல் ஆய்வாளரான ரோமின்சோ நஹாச்சி இதுக்கான அரசோட ஒப்புதலை பெறதுக்கு ரொம்பவே தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றாரு இந்த நிலையில மனித விலங்கு கலப்பின கருக்களை உருவாக்கி அத விலங்குகளோட கருப்பையில வச்சு முதிர்வு காலம் வரைக்கும் வளர்த்தெடுக்கிறதுக்கு முன்னாடி விதிக்கப்பட்டிருந்த தடைய ஜப்பான் கடந்த மார்ச் மாதம் நீக்கிடுச்சு அந்த வகையில் ஜப்பான் கல்வி மற்றும் அறிவியல் அமைச்சகம் வெளியிட்ட புதிய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு கீழே ஆய்வு மேற்கொள்ள நகாட்சி விண்ணப்பித்திருந்ததுக்கு ஜப்பான் அரசு ஒப்புதலும் வழங்கியிருக்கு இந்த ஆய்வு மூலமா உடனடியாக மனுஷங்களோட உறுப்புகளை விட முடியாது அப்படின்னும் வழிமுறைகள் பத்தி ஆராயவும் எட்டவும் இவை எல்லாமே உதவும் இருக்காரு ஐபிஎஸ் வகை மனித செல்களை எலிகளோட கருக்கள்ல செலுத்தி முதல் கட்டமா கணையம் போன்ற உறுப்பை உருவாக்க முடியுமா அப்படின்னு ஆய்வு செய்யப்பட உள்ளது டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது எடுத்த எடுப்பிலேயே மனித விலங்கு கலப்பின கரு முதிர்ற வர வளர்த்தெடுக்கப்பட முடியாது அப்படின்னும் உறுப்புகள் உருவாகிற வர பதினாலு புள்ளி அஞ்சு நாட்கள் மற்றும் பதினஞ்சு புள்ளி அஞ்சு நாட்கள் வர மட்டுமே வளர்த்தெடுக்கப்படும் அப்படின்னு நகாட்சி கூறியிருக்காரு முன்னெச்சரிக்கையா இத்தகைய கட்டுப்பாடுகளோட ஆய்வு தொடங்குறது வரவேற்கத்தக்கது அப்படின்னு வரவேற்பு தெரிவிச்சிருக்கிற ஜப்பான் அறிஞர்கள் சிலர் பொதுமக்கள் கிட்ட விளக்கி அவங்களோட அச்சத்தை போக்குறதையும் இது சாத்தியமாக்கும் அப்படின்னு நம்பிக்கையும் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க நகாட்சியோட ஆதரவாளர்கள் இத வரவேற்கிற அதே நேரத்துல எதிர்ப்புகளும் கிளம்பிருக்கு ஒரு குறிப்பிட்ட உறுப்பா வளர்த்தெடுக்கிறது அப்படிங்கறத தாண்டி மனித செல்கள் விலங்குகள்ல பரவி மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்ற வகையில கலப்புயிரிகள உருவாக்கிடலாம் அப்படின்னும் இது கடவுளோட படைப்போட விளையாடுற விளையாட்டு அப்படின்னும் விமர்சிக்கப்படுது இத்தகைய முயற்சிகள் மனித குலத்துக்கு உதவுமா இயற்கையோடு விபரீத விளையாட்டாக முடியுமா அப்படிங்கிறது ஆய்வாளர்களோட கையில் தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி